பெண்கள் தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வருஷமானம்னா பிளஸ் டூல முத மார்க் எடுக்கிறது பெண்கள் தான். இந்த வருஷம் கூட 600 பொண்ணு தான் எடுத்துருக்கு. இதனால என்ன பிரயோஜனம்? எல்லா பொண்ணும் படிக்கிறீங்க, எல்லா பொண்ணும் நல்லா தான் படிக்கிறீங்க, நல்ல மார்க், 3-4 டிகிரி படிச்சு வச்சிருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? வீட்டுல போய் புருஷன் கல்யாணம் ஆன உடனே பெத்த பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறதும் டிவி பாக்குறதும் இப்படின்னு வீட்டுலயே முடங்கி போறீங்க. சோறு ஆக்கிட்டு மாவாட்டிட்டு கோயம்பு வச்சுட்டு இதெல்லாம் என்னங்கிற செய்ய வேணான்னு சொல்லல, செய்யுங்க. ஆனா உங்க படிப்பு அதுக்காக எதுக்காக படிச்சீங்க? உங்களோட மூளை வளரணும், அறிவு வளரணும் தானே படிச்சீங்க. இதெல்லாம் வளர்ந்தது இல்லை, அந்த வளர்ந்த அறிவு எங்க கூட்டி செயல்படுத்துறீங்க? ஒன்றும் செயல்படுத்தல. அந்த பிள்ளைக்காச்சும் ஒழுங்க படிப்பு சொல்லி தரீங்க? அதுவும் கிடையாது. தயவு செஞ்சு உங்களோட மூளையை வந்து பயன்படுத்துங்க, உங்களோட அறிவு படித்து அறிவு வந்து பயன்படுத்துங்க. உங்க புருஷன் வந்து வீட்டிலேயே முடங்கிருக்க சொன்னார்னா அப்படியேப்பட்ட முடங்கிருக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு பேசுங்க. புருஷன் சண்டை போடுங்க, வாழ்க்கையில வந்து நீங்க முன்னேறன்றது ஒரு துடிப்போட இருங்க, போய் வேலைக்கு போங்க. ஏன்னா திடீர்னு உங்களோட அந்த புருஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது, ஏதோ ஒன்று ஆகும்போது அந்த புருஷன் இருக்கிற இடத்துல நீங்க தான் இருப்பீங்க. நீங்க இருந்துதான் உங்க மாமனாரை பார்க்கணும், உங்க மாமியாரை பார்க்கணும், உங்க பிள்ளைங்களை பார்க்கணும். அப்ப வந்து என்ன பண்ணுங்க? அப்ப போய் அந்த மூளையை படிச்ச மூளையை கொண்டு போய் அப்ப போய் வேலை கட்டாலோ, இல்ல நான் அறிவு வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்றது லோன் கொடுங்கன்னா ஒரு ரூபாய் தர மாட்டான். அதனால தயவு செஞ்சு இப்போவே இந்த நிமிஷமே உடனடியா நீங்க வந்து உங்களோட அறிவையும் மூளையும் படிச்ச படிப்பையும் பயன்படுத்துறதுக்கான சூழலை நோக்கி நீங்க பயணிங்க. அப்படி பயணிக்க யாரு தடையா இருந்தாலும் தூக்கி கிடாசுங்க. அவன் புருஷனாவே இருந்தாலும் தூக்கி கிடாச்சிட்டு இந்த பயணிப்பு உங்களோட பயணிச்சு தூங்கி தொடருங்க. தொடர்ந்தீங்கன்னா ஒரு நாள் வின் பண்ணுவீங்க. இந்த தனி மனித பொருளாதாரம் தான் இந்த நாட்டை முன்னேற்றும். தனி மனித பொருளாதாரம் தான் உங்க குடும்பத்தை முன்னேற்றும். அந்த குடும்பம் நாட்டை முன்னேற்ற அளவுக்கு வளரும். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சீங்க. அது முக்கியம். பெண்கள் வந்து வளரணும், வளரும்.